வணக்கம். இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸ் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நெய் 2 ஸ்பூன், முந்திரி பருப்பு 1 ஸ்பூன், திராட்சை 1 ஸ்பூன், பாதாம் பருப்பு 1 ஸ்பூன், பேரிச்சம்பழம் 1 கப். இப்போ இதில் கசகசா 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நிறுத்திக்கலாம். இப்போ பால் 1/4 கப், பால் பவுடர் 2 ஸ்பூன். இதை நல்லா கட்டி இல்லாமல் கலரிக்கலாம். தேங்காய் பூ 1/2 கப்பு, இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டு நல்லா கலரி அடுப்பை நிறுத்திக்கலாம். இப்போ தண்ணி 2 கப், சால்ட்டு 1/2 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன், இதனெல்லாம் 1 கொதி விட்டு அரிசி மாவு 1 கப்பு சேர்த்து கட்டி இல்லாமல் கலரிக்கலாம். இது நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் கலரிட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திக்கலாம். இப்போ இது நல்லா சூடாக இருக்கிறப்பையும் நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது மாதிரி நாம் சின்ன உருண்டையாக ரெடி பண்ணிக்கலாம். அதை இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு கவர் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டையை ஆவியில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ அடுப்பை நிறுத்திக்கலாம். சூடான ட்ரை ஃப்ரூட்ஸ் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.